காலையில் 4 மணி ஷோவில் பார்ப்பீங்க எப்படி இருக்கும்ன்ட்டு. தாறு மாறா கிளிய விடுவோம், வெயிட்டிங்கில் இருக்கும். அது இந்த படத்தில் ரொம்ப ஸ்மார்ட்டாக வேறு இருக்காரு, காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக கெத்தாக இருக்காரு, வேறு மாதிரி தெரிக்கிற மாதிரி தான் இருக்கும். அண்ணனோட ஜலபுல சாங்கு சாங்கே கேட்டு சொல்லுவோம் அவரோட மியூசிக் எப்படின்ட்டு. இன்ட்ரோ அந்த பிஜிஎம்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதோட பிஜிஎம்லாம் எப்படி இருக்க போகுது, எஸ்கேவோட பிஜிஎம் என்ட்ரி சீன்லாம் அதெல்லாம் தான் இப்போ வெயிட்டிங்ல இருக்கு. இந்த படத்தில் உடனே பாருங்க, போஸ்டர் பாருங்க, ஜீரோக்கு நடுவில் ஸ்டாரு அதுலேயே சொல்ல வராரு, நீங்கள் அப்படியே கவர் பண்ணுங்களேன். காலையில் 4 மணி ஷோவில் பார்ப்பீங்க எப்படி இருக்கும்ட்டு. தாறு மாறா கிளிய விடுவோம், வெயிட்டிங்கில் இருக்கும், எப்படி வெறித்தனமாக இருக்கிறோம் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கினே. சரி, காலையில் அந்த சாங் ஃபுல்லாக பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்காண்டி ஒரு ஆவலோடு இருக்கும். ஒன்றும் இல்லை ப்ரோ, நேற்றோட இன்னைக்கு ஒரு நாள் நம்ம முன்னாடி இருந்தேன்னா அதுவே நம்மளுக்கு வெற்றின்னு சொல்லிட்டு நேற்று கூட சிவகார்த்திகேயன் நேற்று ஒரு இன்டர்வியூ சொல்லுவேன். அந்த மாதிரி எங்கள் அண்ணன் ஒரு ஒரு படத்துலேயும் ஒரு ஒரு வாட்டி முன்னாடி வராரு. ஸோ அது எங்களுக்கு ஹாப்பி, நாங்கள் அவரை சந்தோஷமாக வர இருக்கிறோம். ஓகே ப்ரோ. அண்ணனோட மூவி வந்துட்டு நான் வந்து பயங்கரமாக ஒரு மாதிரி பார்த்துட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா அண்ணோட மூவி எப்படி இருக்கும், ஏன்னா அண்ணா வந்துட்டு ஒரு சென்டிமெண்ட்டாக ரொம்ப ஒரு மாதிரி அட்ராக்ட் பண்ணுற மாதிரி அண்ணன் மூவி பண்ணுவோம்னால அது பயங்கரமாக ஒரு மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதனால் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த படத்துக்கு. என்ன நம்ம கூட பிறந்த ஒரு அண்ணனை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்கும். ஏன்னா நம்ம எதிர்பார்க்குறோம், ஏன்னா அண்ணன் ஏதாவது ஒரு படம் நினச்சாலும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டு கண்டிப்பாக இருக்குன்றது எதிர்பார்க்குறோம். ஏன்னா இந்த படத்தில் என்ன அண்ணன் என்ன சொல்லியிருக்காருன்ற ஒரு எடுத்துக்காட்டு இருக்கும், அதனால் எதிர்பார்க்குறோம். ரொம்ப வேறு மாதிரி தெரிக்கிற மாதிரி தான் இருக்கும். அண்ணனோட படத்தை பார்த்தா கொஞ்சம் வேறு லெவலில் இருக்கும். ஒவ்வொருத்தரும் அக்கா தங்கச்சி ஒரு சென்டிமெண்ட் அந்த மாதிரிலாம் அண்ணன் புதுசாக கொண்டு வருவாங்க. பட் இந்த படத்தில் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பை பொறுத்து காலேஜில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி சொல்யூஷன் நிறையா அண்ணன் சொல்லியிருப்பாங்கன்றதுனால சிலருக்கு வந்து ஒரு பாடமாக கொஞ்சம் எதிர்பார்க்குற அளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இருக்கும். அதுவே ரொம்ப டைம் அதிகம் நினைக்கிறேன், அவ்வளோ நேரம்லாம் தாங்க முடியாது. எவ்வளோ சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுவோம் அவ்வளோ சீக்கிரம் போய் பார்க்கலான்னு இருக்கும். அந்தளவுக்கு ரொம்ப தீவிரமாக இருக்கும் அண்ணனை பார்க்குறது. அது நேரில் பார்க்குறதும் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறதும் ஒரே மாதிரி தான். அந்த மாதிரி ஒரு எக்ஸைட்டடாக எதிர்பார்த்துட்ருக்கோம். அது அங்கே போனால் தான் தெரியும், இங்கே எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம செலிப்ரேஷன் நமக்குள்ளே 1000 இருக்கும், அதெல்லாம் வந்து அங்கே போனால் தான் வெளிப்படுத்த முடியும். ஆ, அது ஆக்சுவலி அதான் அண்ணனை எங்கே பார்த்தாலுமே அண்ணன் அண்ணன் தான் சொல்லிகிட்டு இருக்கோம், நம்ம வீட்டு பிள்ளை தான். ஸோ அதனால் வந்து அவர் வந்தாலே மாதம் கலகலந்தான் இருக்கும் கண்டிப்பாக. என்ட்ரி சீனே சும்மா அண்ணன் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இல்லை கண்டிப்பாக அண்ணன் நடித்தாலே ஃபேமிலி மூவி தான். அதில் கண்டிப்பாக இந்த சிகரெட் இது வராது, ட்ரிங்க்ஸ் வராது, அந்த எந்த சீனுமே வராது. ஃபுல்லாக ஃபேமிலியோட குழந்தைங்களோட எல்லாம் பார்க்குற மாதிரி தான். ஆக்சுவலி அதான் சொல்கிறேன், வர்த்த வாலிப சங்கம் மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபுல்லாக அது ஃபன்னு இருக்கிறதுனால அந்த ஃபன்னு எதிர்பார்த்துட்ருக்கோம். தலைவர் சும்மா எல்லாருக்குமே செம்மையாக செய்வார், அதுவும் எஸ்கேக்குன்னா போதும், இன்னும் டபுள் மடங்காக செய்வார். ஸோ அதுதான் பயங்கர எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கிறது. ஜலபுல சாங்கு சாங்கே கேட்டு சொல்லுவோம் அவரோட மியூசிக் எப்படின்ட்டு. ஸோ இன்ட்ரோ அந்த பிஜிஎம்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதோட பிஜிஎம்லாம் எப்படி இருக்க போகுது, எஸ்கேவோட பிஜிஎம் என்ட்ரி சீன்லலாம் அதெல்லாம் தான் இப்போது வெயிட்டிங்கில் இருக்குது. ட்ரெய்லரே பார்த்தேன், ட்ரெய்லர்லேயே வந்து செம்ம க்யூட்டாக இருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறப்போ எனக்கு அப்படியே என்ன என்ன புதுசாக இருக்குது, இது ரெண்டு பேரும் ஸ்கூல் ட்ரெஸ்ஸில் ஸ்கூலோட இதில் பார்க்குறோம். ஸோ எப்படி இருக்க போகுதுன்றது தெரியல. டாக்டர் விட அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அது எப்படி இருக்க போகுதுன்னு இன்னும் எக்ஸ்பெக்டேஷன் இதுவும் இது பார்த்தா தான் தெரியும் எனக்கு, அப்படி தான் இருக்குது. எஸ்கே என்ன படம்னாலே ரொம்ப எல்லாருமே ஒரு ஒரு படத்துலையும் சொல்லுவார்ல, நான் ஒரு ஒரு முயற்சி பண்ணியிருப்பேன் முயற்சி பண்ணுவேன், அது எல்லா படத்துலையும் அவர் காமிச்சிட்டே இருக்காரு. அதாவது இந்த படத்தில் ரொம்ப ஸ்மார்ட்டாக வேறு இருக்காரு, காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக கெத்தாக இருக்காரு. எஸ்கே என்னனாலே என்ன இந்த படத்தில் உடனே பாருங்க, போஸ்டர் பாருங்கள், ஜீரோக்கு நடுவில் ஸ்டாரு அதுலேயே சொல்ல வராரு. பட் இருந்தாலும் கதை நல்லா இருந்தால் கண்டிப்பாக படம் ஹிட்டான்றது லாஸ்ட்டு ஒரு சில ஃபிலிம்ஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் தெரியுது. படம் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கும். ஸோ நாங்கள் வந்திருக்கிறது எங்கள் எஸ்கே அண்ணன், அவரை பார்க்கறது ரொம்ப ஆர்வமாக இருக்கும். இன்றைக்கி அந்த ஜலபுல ஜங்கு சாங்கு வேறு மாதிரி இருக்கும். எதிர்பார்க்குற மாதிரி தான் தலை, வேறு ஒன்றும் இல்லை. படம் இந்த வரையும் வந்த படம் தான் நல்ல படம், அதுமாதிரி இது ஒரு நல்ல படமாக தான் எதிர்பார்க்குறது தான். வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே தான், என்ன படம் நல்லா இருக்கணும் எல்லாம் பார்க்குற மாதிரி. பிஸ்ட் படமே வந்துட்டு தோல்வி ஆகிட்டு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு ஒரு நம்பிக்கை.